ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூஸ் தமிழ் எஃப்எம். நீங்கள் கேட்டுட்ருக்கிற டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் அஜய் ஜிவி. இன்னைக்கு தேர்ஸ்டே, லெட் இட் பி எ டேஸ்ட்ஃபுல் டே. டேஸ்ட்ஃபுல் டேவா என்ன திடீர்னு துறை இங்கிலீஷெலாம் பேசுது அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, இன்னைக்கு நாள் சுவையாகவும் சுவாரஸ்யமாகவும் அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது தாங்க நான் அப்படி சொன்னேன். ஸோ இன்னைக்கு காலையில் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சூப்பரான கவிதை ஒன்று அனுப்பியிருந்தாங்கங்க. படிச்சுட்டு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. சாதாரணமாக ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃப் எழுதின கவிதை தான், ஆனால் ரொம்ப அழகாக பயங்கரமாக அன்பெல்லாம் கொட்டி எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கவிதைகள்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு மைண்ட் வந்து பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கவிதைகள், கவிஞர்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஷோ ஃபுல்லாக பேச போகிறோம். அப்படி இம்ப்ரெஸ் பண்ண அளவுக்கு அந்த கவிதையில் என்னமாக இருந்தது அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக அந்த கவிதையை நான் உங்களுக்காக படிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் சூப்பரான சாங்ஸ் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய், வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம், இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் அஜய் ஜிவி. காலைல ஒரு சூப்பரான கவிதை படித்தேன், அதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அது என்ன கவிதை அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃப் பயங்கர லவ்வெல்லாம் கொட்டி எழுதியிருக்காங்க. இப்படிலாம் எழுதுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? அதே ஆச்சரியத்தோடு தான் நானும் அந்த கவிதையை படித்தேன். அது என்னன்னு படிக்கலாமா? ஆணும் பெண்ணும் நிகரென்றேன், ஆணாளுமை என்றும் தவறென்றேன். அன்று நான் உன்னை சந்திக்கவில்லை, பெண்ணுரிமை வேண்டும் என்று பெரிய பேச்சுக்கள் பேசினேன். மூன்று முடிச்சும் மூக்கணாங்கயிறும் ஒன்றென்றேன். முன்னறிந்திராதவனோடு முதலிரவு மூர்க்கத்தனம் என்றேன். முன்னெழுத்து என்றும் பெற்றோருடையது என்றேன். அன்றும் நான் உன்னை சந்திக்கவில்லை, இன்றோ உனக்கான வாழ்க்கை என் பாக்கியம் என்கிறேன். காலமெல்லாம் உன் காலடியில் வாழ காத்து கிடக்கிறேன். வில்லாய் வளைந்து கொடுக்க விளைந்து நிற்கிறேன். தாரமாய் உன் தாளிக்குள் சிக்கிக்கொள்ள தவிக்கிறேன். ஏன் இந்த மாற்றம், எதில் தொலைத்தேன் என்னை? உன் ஆறடி உயர ஆணலகிலா, சிவந்த தேகத்தின் ஸ்ருங்காரத்திலா, கருவிழிகள் இரண்டின் கடைப்பார் வெயிலா, முறுக்கு மீசையின் புன்முறுவலிலா, எதில் எவரேனும் நினைக்கலாம், எப்படியேனும் நினைக்கலாம். தலையனை மந்திரம் கற்று தகையனை மறக்கும் உலகில், நம் முதல் சந்திப்பில் தந்தைக்கு சேவை செய் என்றாய், என்றும் அது போதும் என்றாய். தாயுள்ளம் உன்னில் அன்றே நான் கண்டேன், தாரமாய் ஆவதென தயங்காமல் முடிவெடுத்தேன். நீ மானுடர்களுள் மாறுபட்டவன், மனித மனங்களின் மகத்துவம் தெரிந்தவன், உழைக்கும் வர்க்கத்தை உளமாற நேசிப்பவன். கடற்கரை மணலில் நீ காதல் பழகவும் இல்லை, காதலி கிடைத்தது கடமையை மறக்கவும் இல்லை. கடமையை கண்ணன கர்ஜிக்கும் சிங்கம் நீ, ஆண் சிங்கம் நீ, முழு மூச்சாய் முன்னேற துடிக்கும் முத்துச்சரம் நீ, தங்கம் நீ, சொக்க தங்கம் நீ. நிறைகள் மட்டுமே எழுதுகிறேன் என்கிறாயா, முழு நிறைவில் முழு நிலவில் குறைகள் காண நான் என்ன முட்டாளா? வாவ், சூப்பரா இருக்குலங்க. ஸோ இந்த கவிதையோட சூப்பரான சாங்ஸும் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. ஹாய், வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம், இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் அஜய் ஜிவி. சூப்பரான சாங்ஸ் கேட்டிருப்பீங்க. சாங்ஸுக்கு முன்னாடி ஒரு அருமையான கவிதை ஒன்று படித்தோங்க. அந்த கவிதையோட ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் எழுதியிருக்காங்கங்க. இந்த காலத்தில் கூட இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கும் அதே ஒரு வியப்பு தான். ஸோ இந்த மாதிரி பாசமாக அன்பாக எப்பயும் வாழணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் திவ்யா சாந்தி. உங்களுக்கு அந்த கவிதை எங்களை ஃபார்வர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு ஷோவில் கவிஞர்கள் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கவிஞர்கள் ஒரு காலத்தில் சுதந்திர போராட்டத்துக்கு கவிஞர்கள் எழுதின கவிதைகள் தாங்க பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, அந்த கவிதைகளை படித்து நிறைய பேர் சுதந்திர தாகம் வந்து நிறைய பேர் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பயங்கர இம்பேக்ட் கொடுத்த கவிதைகள்லாம் நிறையா இருக்குது, கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தான் இன்றைக்கி ஷோ ஃபுல்லாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற கவிஞர்கள் பற்றியும் பேசலாம், எல்லாமே இருக்குது ஷோவில். ஸோ மிஸ் பண்ணாமல் கேளுங்க. அதுக்கு முன்னாடி சூப்பரான சாங்ஸ் வந்துகிட்டே இருக்குது பேக் டு பேக், அதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய், வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம், இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் அஜய் ஜிவி. இன்றைக்கி கவிதைகள் கவிஞர்கள் பற்றி டிஃபன் பாக்ஸில் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட கவிக்குயில். நமக்கு சின்ன குயில் சித்ரா தான் தெரியும், அது யாருமா கவிக்குயில் அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. அவங்க பேர் வந்து சரோஜினி நாயுடு. அவங்க தான் இந்தியாவோட கவிக்குயில். அவங்க எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1879 February 13th ஹைதராபாத்தில் பிறந்திருக்காங்க. இப்போ இருக்கிற தெலுங்கானா மாகாணத்தில் பிறந்திருக்காங்கங்க.
ஸோ அவங்க 13வது வயசில் அவங்களோட 13வது வயசில் 1500 வரிகள் இருக்கிற ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்காங்கங்க. வாவ், 13 வயசில் நம்மளுக்கு 13 வயசில் என்ன பண்ணோன்னு ஞாபகமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அவங்க இன்னொரு பெரிய விஷயம் அவங்கள பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் மாகாணத்தோட முதல் பெண் கவர்னர், இந்தியாவுக்கே ஃபஸ்ட்டு பெண் கவர்னர் அவர் தான், அவங்க தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி யாரும் பெண் ஃபீமேல் யாரும் செலக்ட் பண்ணது கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸில் ஃபஸ்ட்டு விமன் பிரசிடென்ட் அவங்க. சூப்பராக இருக்கலாங்க, பெண்களாக நம்மளாம் நினச்சி பெருமைப்பட வேண்டிய ஒருத்தர் அவங்க. ஸோ இந்த மாதிரி கவிஞர்கள் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் இன்னும் நிறையா சொல்ல போகிறோம், மிஸ் பண்ணாமல் கேளுங்க. ஸோ பேக் டு பேக்கில் சூப்பரான சாங்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய், வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்ருக்குது யூஎஸ் தமிழ் எஃப்எம், இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் அஜய் ஜிவி. ஸோ இன்றைக்கி கவிஞர்கள் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சாங்ஸுக்கு முன்னாடி இந்தியாவோட கவிக்குயில் சரோஜினி நாயுடு அவங்கள பற்றி பேசியிருந்தோம். அடுத்து யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க, பங்களாதேஷ்க்கும் நேஷ்னல் ஆந்தம் எழுதி கொடுத்த ஒருத்தரை பற்றி தாங்க பேச போகிறோம். யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்களே, கரெக்ட், ரவீந்திரநாத் டாகூர். அந்த பெரியவரை பற்றி தாங்க பேச போகிறோம். நிஜமாகவே அவங்களெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கே ஒரு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் யார், எப்போ பிறந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1861 மே 7th கல்கத்தாவில் பிறந்திருக்காருங்க, இப்போ இருக்கிற கொல்கத்தா. ஸோ அவர் தாங்க ஃபஸ்ட்டு நான் யூரோப்பியன், நோபல் ப்ரைஸ் லிட்ரேச்சரில் வாங்குகிற நான் யூரோப்பியன் ஃபஸ்ட் அவர் தாங்க. அது மட்டும் இல்லை, ஏஷியாலேயே ஃபஸ்ட்டு வாங்கின ஒருத்தர் அப்படின்னா அது அவர் தாங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, அந்த காலத்திலே வந்து ஜார்ஜ் மன்னர், ஆங்கிலேய ஜார்ஜ் மன்னர் வந்து அவருக்கு ஒரு சர்பட்டம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாரு. ஆனால் 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அப்புறமா அந்த பட்டத்தை அவர் திரும்ப கொடுத்துட்டாரு. நீங்கள் தான் எங்கள் நாட்டு மக்களை கொண்டு இருக்கீங்க, ஸோ நீங்கள் கொடுக்குற பட்டம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு வீரமாக திரும்ப கொடுத்துருக்காருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எதிர்த்து பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து எவ்வளோ எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அவங்க தான் நம்மளை ஆட்சி பண்ணுறாங்க, அவங்களே எதிர்த்து பேசணும்னா எவ்வளோ தைரியம் வேணும். ஸோ அந்த மாதிரி பெரிய ஆளுங்களாக இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம சுதந்திரமாக இந்த இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் மட்டும் சொன்னால் பத்தாதுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெருமைகள் அவங்களுக்கு சேர்க்கணும் நம்ம. ஸோ பேக் டு பேக் சூப்பரான சாங்ஸ் வந்துட்டுருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்குது யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய், வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம், இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் அஜய் ஜிவி. ஸோ இன்றைக்கி கவிஞர்கள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், இந்திய கவிஞர்கள் பற்றி, போராட்டத்துக்கு சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருந்த ஒருத்தரை பற்றி, பெரிய கவிஞர் மகாகவியை பற்றி பேசலைன்னா அது எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்குறீங்களா? கரெக்டு தான், அடுத்து நான் அவரை பற்றி தான் சொல்ல போகிறேன். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுப்பிரமணியம். பெற்றோர் வச்ச பேர் அதாங்க, பாரதி அப்படிங்கிற பேரை வந்து எட்டயாபுர மன்னர் தாங்க அவருக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்ற பேர் வாங்கினார். ஸோ அவரோட பாட்டில் இம்ப்ரெஸ் ஆகி அந்த பட்டத்தை அவருக்கு அந்த மன்னர் கொடுத்துருக்காரு. அவர் எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1882 December 11th எட்டயாபுரமில் பிறந்திருக்காருங்க. ஸோ நம்ம ஊர்லேருந்து ஒரு புரட்சி கவிஞர் ஒருத்தர் இருந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கெல்லாம், தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அவரோட பாடல்களை காந்தியடிகளே ரொம்ப பாராட்டி பேசியிருக்காருங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு ரொம்ப தைரியமாக சொல்லியிருக்காருங்க. இருக்கிற மொழிகள்லேயே, அவருக்கு தெரிஞ்ச மொழிகள்லேயே வந்து தமிழ் மொழி தான் ரொம்ப நல்ல மொழி அப்படின்னு பேசியிருக்காருங்க. நம்ம சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படின்னு சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே பாடியிருக்காருங்க. பாவம், ஆனால் அவரால் சுதந்திரம் அடைஞ்சதை, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதை பார்க்க முடியல. 1921 யானை ஒன்று தாக்கி அவர் இறந்துட்டாருங்க. ஆனால் அவர் இறந்தாலும் அவரோட புரட்சிகரமான பாடல்கள் கவிதைகள்லாம் இன்னும் நம்ம மனசை விட்டு நீங்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மை. ஸோ இந்த உண்மையோட சூப்பரான சாங்ஸும் கேட்டுடலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய், வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்ருக்குது யூஎஸ் தமிழ் எஃப்எம், இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் அஜய் ஜிவி. கவிஞர்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி ஷோ ஃபுல்லாக. இன்றைக்கி நம்ம அடுத்து யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதன் கார்க்கி. ஸோ பெரிய கவிஞர்கள்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் மதன் கார்க்கியை பற்றி பேசுகிறேம்மா அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்டான கேள்வி தான், ரொம்ப நியாயமான கேள்வி தான். எதுக்காக அவரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸில், யங் ஜென்ரேஷனில் தமிழ் மொழியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கிற ஒரு இளைஞர் அவர். ஸோ அதனால் அவரை பற்றி ஒரு நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அவரை பற்றி நம்மளும் நாலு நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ஷேர் பண்ணுறவங்க கிட்ட. ஸோ அவர் கார்க்கி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஃபவுண்டேஷன்
பண்ணணும்னு வச்சிருக்காருங்க. அதுல வந்து லாங்குவேஜஸ் பத்தின ரிசர்ச் வந்து ரொம்ப பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அவரும் அவர் ஒய்ஃப் நந்தினியும் சேர்ந்து வச்சுட்டு இருக்க மெல்லினம் அப்படின்ற ஒரு நிறுவனத்துல இருந்து ஐ பாட்டி அப்படின்னு ஒரு சாங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆல்பம், குழந்தைங்களுக்கான ரைம்ஸ் ஆல்பம், ரொம்ப அழகான தமிழ் ரைம்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உங்க குழந்தைங்களுக்கு அந்த சிடி வாங்கி போட்டு காட்டுங்க, ரொம்ப அழகா இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் லாங்குவேஜ்க்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனாலதான் அவரை பத்தி ரெண்டு நல்ல விஷயம் சொல்லலாம் ஷேர் பண்ணேன். அது மட்டும் இல்லைங்க, டூபாடு அப்படின்னு ஒரு சைட் ஒன்று டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருந்தார் இதை பற்றி. அந்த சைட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவரோட ட்வீட்டை பார்த்துட்டு, அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த சைட்டு பார்க்கறதுக்கு. அதுவும் லாங்குவேஜ் சம்மந்தமாக ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவருக்கு நிறைய விஷஸ் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பண்ணுங்க சார், இந்த மாதிரி நீங்கள் நம்ம லாங்குவேஜை வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கறது கடமை நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ இதோட சூப்பரான சாங்ஸும் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்க யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. ஹாய், வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. ஸோ இன்றைக்கி ஷோ ஃபுல்லாக கவிதைகள், கவிஞர்கள் பற்றி பேசியிருந்தவங்க. ஷோ ஸ்டார்டிங்கில் ஒரு சூப்பரான ஒரு கவிதை ஒன்று ஒரு ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன். ஸோ இதோட நிகழ்ச்சியோட வைண்ட் அப் செஷனுக்கு வந்தாச்சு. ஸோ ஒரு சிம்பிளான வைரமுத்து சாரோட கவிதையோட நம்ம ஷோவை முடிச்சுக்கலாம். அது என்ன கவிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயத்தில் என்னென்ன வேட்கை, இது இடைவெளி இல்லாத வாழ்க்கை, வாழ்வோடு போராட்டம் இங்கே, இதில் வாழ்கின்ற நிமிஷங்கள் எங்கே. ரொம்ப அழகாக எழுதியிருக்காருலங்க. நிஜமாவே போராட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து முடிச்சிடுறோங்க. சந்தோஷமாக வாழ்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான். அந்த சந்தோஷமாக வாழ்கிற நாள் ரொம்ப நாளாக இருக்கட்டும், போராடுற நிமிஷங்கள் கம்மியாக இருக்கட்டும் அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறோம். ஸோ இதோட நான் கிளம்புறேன். அடுத்த ஷோ பண்ணுறதுக்கு ஆர்ஜே விக்னேஷ் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம யூஎஸ் தமிழ் எஃப்எம் பேஜஸை லைக் பண்ணுங்கள், எங்கள் வெப்சைட்டை போய் ஒரு விசிட் பண்ணுங்கள். அதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக இன்னும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எங்கள் எஃப்எம்ஐ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், சூப்பரான சாங்ஸ் வந்துகிட்டே இருக்குது, எங்கேயும் போயிடாதீங்க. நீ அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள்.